நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விதமான சவால்களை அனுபவிச்சுக்கிறீங்க, அந்த சவால்கள் எவ்வளவு கசப்பான அனுபவங்கள் உங்களோட வாழ்க்கையில தந்திருக்குது என்ற விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? இருக்குமா? ஒன்னாவது சவால் என்னன்னு சொன்னா, இந்த இருக்கும் போதே இப்படியே தான் 5 வயது 5.5 வயது வரும் வரைக்கும் என்னால் எழுந்து போக முடியாது. இந்த அளவுக்கும் இப்ப நான் நின்று கொண்டிருக்கும் இந்த அளவுக்கு இப்ப நான் அவங்களும் நின்று கொண்டிருக்க கூட முடியாத ஒரு நிலையிலாக நான் இருந்தேன். 5.5 வயதுக்குள்ள நான் முதலாவது எனக்கு சவாலாக இருந்ததே, நான் எப்படியாச்சும் எழுந்து நின்று நான் அங்கே இங்கே போகணும் என்ற ஒரு நோக்கம் தான் என்ன முதலாவது சவாலாக இருந்தது. அப்போ தான் எனக்கு வெளி உலகத்தை பார்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உருவாகிட்டு, அதில் வந்து நான் முதலாவது எழுந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலாம் இருந்தேன். அதுக்கு முதல்ல நான் எப்படி போனேன்னா, ஊர்ந்து தான் போனேன். அந்த ஊர்ந்து செல்லும் பாம்பை போலன்னு சொல்லுவாங்க, அதை போல தான் நான் ஊர்ந்து தான் போனேன். அதில் செஞ்சு காட்ட முடியாது. நான் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல அப்படித்தான் இருந்தேன். ஒரு நாள் நான் எழுந்து நின்றேன். அப்போ எழுந்து நிற்கும் போது என்னால் நிற்க முடியாது, பேலன்ஸ் இல்லை. அப்போ கீழே அப்படியே விழுந்துட்டேன். எதிர் திசையில் காத்து வந்தேன்னு அது தள்ளிட்டது. நான் அப்படி பின்னால் பின்புறமாக விழுந்துட்டேன். நான் மீண்டும் முயற்சி செஞ்சேன். அந்த முயற்சி வந்து 6 மாதமாக தொடர்ந்து இருந்தது. 6 மாதங்களாக நான் அந்த முயற்சி பண்ணிக்கொண்டே வந்தேன். பிறகு அது 6 வயது 6.5 வயது ஆகும் போது எனக்கு அது சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் தலைவாணி சைடில் வச்சுக்கொண்டு நான் நின்று கொண்டிருப்பேன். அப்படித்தான் எனக்கு இருந்தது. என்ன சொன்னால், நான் இது எனக்கு சைக்கிள் எதுவும் இல்லைன்னா நான் அப்படியே கீழே விழுந்துவேன். அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ நான் இன்னைக்கு அலஹம்துலில்லா என்ன நல்ல அழகாக இப்போ இருந்து பண்ணி இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய முயற்சி வெற்றி அடைஞ்சிட்டு 6 வயதில். 2வது என்ன சவால் இருந்துச்சுன்னா, நான் எப்படி இந்த